சமீபத்தில் நான் பார்த்த பெஸ்ட் ஃபில்ம் ஜிகர்தண்டா. ஆக்சுவலாக இவருக்கு ப்ரொடியூசர்கிட்ட என் நம்பர் இல்லை, ஏன்ட்டு அவர் நம்பர் இல்லை. How did you feel about going between two completely different characters? Lore or condition neenga ipdiye pesunga yarum translation panna kudadu andha kaalathu vandi over 35 years old ipala quality la nariya compromise aira solle palasukku innikume madhippu jaasthi illa ama pa adhu endha da sonna hashiren perumbakkam அது மல்லிசோட ப்ராஜெக்ட். அவங்களுக்கு வீடு கட்டுறதுல ஓவர் 3 டிகேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ குவாலிட்டில நோ காம்ப்ரமைஸ். 78 ஸ்ப்ளெண்டட் ஹோம்ஸ் பவுண்ட் வித் நேச்சர் ஆஷிராய் பெரும்பாக்கம் கிவ்ஸ் யூ வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி பை மல்லிஸ் சென்னைஸ் பில்டர். Back to Jigarthanda. படத்தை பத்தின ஒரு ஆடியோ விஷுவல் பார்க்கலாம். ஜிகர்தண்டா சினிமாக்காரன் ஆகணும்னு ஒரு பையன் தன்னோட சமயோஜன புத்தியை பயன்படுத்தி தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எப்படி புத்திசாலித்தனமா ஜெயிக்கிறான் என்பதுதான் ஜிகர்தண்டாவோட கதை. ஸ்கிரீன் பிளேக்கும் சரி, கதைக்கும் சரி, சினிமாட்டோகிராபிக்கும் சரி, சந்தோஷ் நாராயணன் ஓட மியூசிக்கும் சரி, 2014 வந்த படங்கள்ல ஜிகர்தண்டா ஒரு மிக சிறப்பான படம். தமிழ் சினிமாவை வேற கட்டத்துக்கு இந்த படம் எடுத்துட்டு போயிருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். மக்கள் மனசிலும் சரி, பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ஸ்லயும் சரி, ஜிகர்தண்டா இஸ் எ கிளியர் வின்னர். I call upon managing director Manoj to come on stage. Jigarthanda team on the honor panna porudha director Murugadas sir. Yekkana Murugadas avargalai medaiku alikkiram. Oh Jigarthanda team vandu nama welcome panna porom. சமீபத்தில் நான் பார்த்த பெஸ்ட் ஃபில்ம் ஜிகர்தண்டா. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் உண்மையிலே வந்து. பட் குறிப்பாக சொல்லணும்னா அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி வர்ற ஒரு சீக்வன்ஸ் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நகத்தை கடிக்கிற மாதிரி, நான் விரலையே கடிச்சிருப்பேன் அந்தளவுக்கு. ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப ஒரு எவ்ரி 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னில் வந்து ரொம்ப பிரமாதமாக ஹோல்டு பண்ணியிருந்தார். பயங்கரமாக இருந்துச்சு கேமரா ஒர்க்கு. அந்த ஒரு சீக்வன்ஸில் மட்டும் கேமரா ஒர்க்கு, ஒரு ஆர்ட் டைரக்ஷன், அப்புறம் வந்து ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸு, அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருந்துச்சு படத்தில். எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவர் வந்து கார்த்திக் சாருக்கு வந்து செகண்ட் ஹிட், ரொம்ப பிரமாதமான படம். அந்த சித்தார்த் சார் ஆகட்டும், அவர் ஆ குமார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப எல்லாருமே ஒரு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ஜிகர்தண்டாவில் வந்து பிடிச்ச சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜென்ரலாகவே அந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும். அந்த த கேங்ஸ்டர் பேக்ட்ராப்போட வச்சிருக்கிற ஒரு ஜானர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளாக் அப்படின்னு சீன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனா நிறைய சீன் சொல்லலாம், பட் பிளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வல் பிளாக். ஏன் குறிப்பிட்ட அந்த இன்டர்வல் பிளாக் சொல்கிறேன்னா, அது ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு வாங்க, ஒரு ஹை பாயிண்ட் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் தட் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக அந்த படத்தில். அப்பார்ட் ஃப்ரம் தட் லாட் ஆஃப் அதர் சீன்ஸ் ஆல்சோ நான் சொன்னேன் இல்லை, பிகாஸ் இட்ஸ் பேசிக்கலி விஷுவல் ட்ரீட்மெண்ட். நான் பார்க்கும்போது ஐல் பி லுக்கிங் அட் இட் அட் அ வெரி சொல்லணும், உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் கதையை சொல்லிட்டு இருக்கணும், எல்லா சீன்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கணும். பட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட். நம்ம கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸில் தான் வந்து ரெண்டு ஹாஃபாக பார்க்குறோம் சினிமாவை. அங்கே மற்ற எக்ஸ்பிரஷன் மீடியம்ஸில் வந்து ஒரு சிங்கிள் ஃபில்மாக தான் எழுதுகிறாங்க. ஸோ ஒரு ஹை பாயிண்ட் கொடுக்கணும் இன்டர்வெல்லன் போது, ஹவு டிட் யூ திங்க் அபவுட் தட்? ஃபார் போத் த ஃபில்ம்ஸ் பீட்ஸா அஞ்சு கதனை ரெண்டுமே வந்து இட் வாஸ் வெரி கீன். ஓகே, இன்டர்வல் முடியும் போது வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகணும், அடுத்து என்ன நடக்குன்ற ஃபேக்டர். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ண. ஏன்னா ஆக்சுவலி ஜிகர்தண்டாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் மோர் லென்த்தியர் தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப். பட் ஆனால் எனக்கு கார்த்திக் கேரக்டர் வந்து சேதுட்ட மாற்றுறது தான் மிட் பாயிண்ட்றது எப்பயோ ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மேபி அந்த இன்டர்வல் பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்லாம் கூட பேசணும். எப்போ வந்து அவர் சேது வந்து நான் தான் ஐ ஃபில் மை ஹீரோன்னு சொல்லி டான்ஸ் ஆறார், அங்கே இன்டர்வல் வைக்கலாமான்னு கூட யோசித்தோம். பட் இதை மீறி வர முடியல, ஏன்னா இந்த ஐ பாயிண்ட்க்கு அப்புறம் வரணும். ஸோ அதனால் இட் வாஸ் டூரிங் த ரைட்டிங் த ஸ்கிரிப்ட்.
தமிழ் மூவிஸ் அப்படின்னாலே மியூசிக்கல் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் நார்மல் டேக்லைனாக இருக்கும். ஸோ ஹவு கம்ஃபர்டபுள் ஆர் யூ ஒர்க்கிங் வித் கார்த்திக் சார் மியூசிக்கல் கேங்ஸ்டர் மூவி? செகண்ட் க்வெஸ்சன் டு பாபி சார், லேர்னிங் ஜிப்ரிஷ், மை டாட்டர் லவ்ஸ் சீங் தட் சீன். நீங்கள் அடி வாங்கி ஜிப்ரிஷ் கற்றுக்கிட்டது, யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட்? ஆக்சுவலாக இவருக்கு ப்ரொடியூசர்கிட்ட என் நம்பர் இல்லை, ஏன்ட்ட அவர் நம்பர் இல்லை. ஸோ ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு, 1 இயர் டைம் கிடச்சிது. ஸோ இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு அவருக்கு ஒரு ட்ராப் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் விழுந்துகிட்டே இருக்கும், எனக்கு இது 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 அப்படியே பண்ணிட்டார். ஸோ அது ஒன்றும் கஷ்டமாக இல்லை, நிறைய டைமும் ஸ்பேஸும் இருந்ததுனால வி குட் அந்த சும்மா ட்ரையல் அண்ட் எரர்லேயே நிறையா பண்ணோம். சும்மா எங்கேயோ போய் ரெக்கார்ட் பண்ணி சுற்றிட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ ஐ ஹேட் கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஈவன் இன் பீட்சா. பீட்சாவில் வந்து நானே போய் ரெக்கார்டிங் அது இதுன்னு போய் சுற்றிட்டு வந்தேன். ஸோ ஐ ஹேட் அ வெரி குட் டைம். இதில் ஏதாவது நம்ம எதோ பண்ணிட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அந்த மாதிரி போய்டும், அது போயிடுச்சா. ஜிப்ரிஷ் ஆக்சுவலி ஆக்டிங் கோர்ஸ்லேயே அது இருந்தது. ஸோ கார்த்திக் வந்து தேங்க்யூ கார்த்திக் வந்து அந்த பர்டிகுலர் அந்த சீன் வரும்போது அந்த ஜிப்ரிஷ் தான் பேசணும்ன்றது. அது முன்னாடி நிறைய ரிஹர்சல்ஸ் இருந்தது, என்ன என்ன பேச போகிறோம், ஸோ என்ன கன் அது கன்வே ஆகணும் வித்தவுட் டைலாக், நம்ம ஜிப்ரிஷில் பேச அந்த எமோஷன் கன்வே ஆகணும்ன்றது வந்து அந்த ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ணுது. My question is for both Siddharth sir and a question for Simma as well. Siddharth sir, in 2014 you gave us 2 amazing performances in Kaviya Thalivan and Jigarthanda. And my question for you is, were you filming them at similar times, and how did you feel about going between 2 completely different characters? No, actually Jigarthanda vandha ஜெகதண்டா வி ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட், முதல்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எங்களோட ஒரிஜினல் பிளான் வந்து நானும் கார்த்தியும் ரொம்ப தைரியமாக 2 மாதம் மதுரை போயிட்டு படத்தை முடிச்சு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். ஆனால் பல காரணங்களுக்காக அந்த 2 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் சில மிச்ச மீதிகள் விட வேண்டிய நிலைமை சந்தர்ப்ப சூழல் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் காவியத்தலைவனுக்கு போயிட்டேன். அண்ட் காவியத்தலைவன் முடிகிற ஸ்டேஜில் திரும்ப ஜெகதண்டா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஆக்சுவலாக ஜிகர்தண்டா பண்ணும்போதே வசந்தபாலன் வந்து என்கிட்ட நிறைய வெயிட் போடணும்னு சொல்லிட்டு பழைய காலத்து நாடக நடிகர்கள் ஃபோட்டோலாம் காமிச்சு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் போடணும் அப்படின்னாரு. ஸோ மதுரை 2 மாதம் ஷூட்டிங் பிரச்சனையே இல்லை, டெய்லி 4 வாட்டி. ஸோ அது எங்களோட ஜிகர்தண்டா டீம் வந்து அதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணுவோம் நாங்களாம். அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பரோட்டா கடை இருக்குது மதுரையில், ஒரு சாங்க்கு நடுவில் வந்து ஏதோ ஒரு சின்ன கையில் வந்து சால்னா ஊற்றிட்டான்னு சொல்லிட்டு அந்த கடையை பிரிச்சிருவோம் நாங்கள். அங்கே தான் நாங்கள் யூஸ்வலாக பரோட்டா சாப்பிட்ற கடை அது. அண்ட் நாங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி நிறைய ரவுடிங்க சண்டை போட்டு கடையை பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாங்களும் பண்ணியிருக்கோம், அதை வந்து அப்படியே படத்தில் எடுத்து வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணோம். ஸோ 2 செட்டுக்கு நடுவில் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, காவியத்தலன் வாஸ் அ வெரி சீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில், அது ஷூட்டிங் டைமாக இருக்கட்டும். பிகாஸ் அந்த டீமே ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான டீமு, இந்த டீம் வந்து ரொம்ப என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இது ஒரு டிங்டாங்கான ஒரு டீம் இது. ஸோ அண்ட் ஐ திங்க் முக்கியமான ஒரு இது என்னன்னா, ஜிகர்தண்டா படம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கெலாம் அனுப்பிச்சாங்க. டாக்டர் வந்துட்டு, எங்கே போயிருந்தீங்க, உங்கள் கொழுப்பு சத்து அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் ஜிகர்தண்டான்னு ஒரு படம் எடுத்தேன், இனிமேல் அவங்களோடலாம் சேராதீங்க அப்படின்னாரு. ஸோ அதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காவியத்தலைவன் அண்ட் ஜிகர்தண்டா. காவியத்தலைவனுக்காக நான் ஜிகர்தண்டா செட்டில் வெயிட் போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி இது போத் ரியலி ஈஸி என்ஜாயபிள் ஃபிலிம்ஸ். தேங்க்ஸ். சிம்மா உங்களுக்கு ஏதோ சிம்மில் கேள்வி இருக்காமே? It's actually for both of you. I wanted to know, when you guys heard the story, ஒரே ஒரு கண்டிஷனு, நீங்க இப்படியே பேசுங்க, யாரும் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. யாராச்சும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் பாபி கலக்கட. My question was, when the 2 of you heard the story, did you நார்மலா கேக்குறேன்
when the two of you heard the story, did you think that you were playing the hero or the villain? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கதை கேட்கும்போது உங்களுக்கு சித்தார்த் ரோல் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சா இல்லப்பா? எனக்கு ஆக்சுவலி கார்த்திகோட முதல் ஸ்கிரிப்ட் ஜிகர்தண்டா. ஸோ நாளைக்கு மேலே முடிஞ்சவொடனே இந்த கதை சொல்லியிருந்தாப்ல, சொன்னோடனே நான் கார்த்திகிட்ட கேட்டேன், ஏ சேது ரோல் நான் பண்ணுவான் அப்படின்னு கேட்டேன். உடனே அப்படி பார்த்தேன், தம்பி நீ எல்லாம் தாங்க மாட்டேன், நேராக ரோல் பண்ணு அப்படின்னாப்ல. சார் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபோர் இயர்ஸ் கழித்து திருப்பியும் நான் ஆஃப்டர் சுதுக்கவும் நேரம் போய் நான் கார்த்திகிட்ட கேட்டிருந்தேன், நான் சேது நான் பண்ணுறேன்டா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோடனே சரியண்டு ஒரு டெஷூட்டு வச்சிருந்தாப்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ வாஸ் இன். தேங்க்யூ. சூதுக்கவும்ல நயன்தாராக்கே சிலை கட்டினவர். ஸோ அதுலேருந்து அசால்ட் சேதுவாக எப்படி நீங்கள் இப்படி மாற்றினீங்க? அப்புறம் சித்தார்த் சாருக்கு வந்து எப்பயுமே ஒரு நியூ டைரக்டர்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக படம் கொடுப்பீங்க, இப்படி செகண்ட் ஃபிலிம் அவருக்கு. ஸோ சம் ஃபஸ்ட்டில் தான் எல்லாத்தையும் இல்லை அவங்களோட பொட்டென்ஷியல் தான் ஃபஸ்ட் ஃபிலிமில் போடுவாங்க. ஸோ செகண்ட் ஃபிலிமுக்கு எப்படி, ஹவு டு யூ கெட் தட் கான்ஃபிடன்ஸ்? தட்ஸ் மை க்வெஸ்சன். தேங்க்யூ. இல்லை சிம்மா அவன் சொன்ன மாதிரி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே கணக்கும் போது இந்த ஸ்கிரிப்டி தான் நான் ஃபஸ்ட் எழுதினேன் ஸ்கிரிப்ட் ஜிகர்தண்டா. ஸோ எழுதி முடிச்சுட்டு அவனோட கதை ஜென்ரலாக ஒரு நாள் உட்காந்து அண்ணா நகரில் ஒரு இடம் இருக்குது, கேப்ரின்னு ஒரு இடம், என் காரில் உட்காந்து அவனோட கதையெல்லாம் சொல்லி முடித்தேன். சொல்லி முடிச்சோன்னா அந்த சேது நான் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி கேட்டான். ரொம்ப சாதாரணமாக அப்போ நான் சொன்னேன், இல்லைடா ரொம்ப கஷ்டம், நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது வந்து விஜய் சேதுபதி தான் யோசிச்சிருந்தேன், விஜய் சேதுபதி ஃபார் சேது. ஸோ அப்போ வந்து ப்ரொடியூசர் கிடைக்காம ரொம்ப நாள் போயிட்டு அப்படியே போயிட்டுருக்கப்போ, ஸோ அப்போ நாங்கள் லவ் இந்த இந்த படத்தை பட்ஜெட் கம்மி பண்ணி தான் எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொடியூசர் பிடிப்போன்றப்போ, அப்போ நான் யோசிச்சது வந்து ஏன்னா அப்போ பெரிய ஹீரோலாம் போவேணா அப்படின்றனால பாபி வந்து கார்த்திக், விஜய் சேதுபதி வந்து சேது அப்படின்னு வச்சுருந்தோம். பட் தென் அப்புறம் பீட்ஸா பண்ணிவிட்டு செகண்ட் ஃபிலிம் அது வந்துச்சு அப்படின்றப்போ வந்து விஜய் சேதுபதி பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார், ஏன்னா அவர் டேட் இஷ்யூஸ் நிறையா பிரச்சனை, கால் ஷீட் பிரச்சனைலாம். ஸோ தென் வி ஹேட் லாட் ஆஃப் மாதிரியே மிரட்டி இருக்கலாம்ல சார். இல்லை அப்புறம் கடைசியாக கேட்டார், படம் பார்த்துட்டு இதில் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டார் விஜய் சேதுபதி. இவங்க ரெண்டு பேரும் அந்த சீன் ஷூட் பண்ணுறப்போ விஜய் சேதுபதி கேட்டார், இந்த சீனில் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு லைட்டாக புரியுது அப்படின்னாரு. ஸோ நிறையா பேர் ஆப்ஷனில் வச்சுருந்தோம், ஐ மீன் டிப்பிக்கல் ஒரு பெரிய ஆட்கள் ஈவன் ஃப்ரம் பாலிவுட் வில்லன் நஸ்ருதீன் ஷா, நவாசுதீன் சித்திக், இப்படி நிறையா பேரை பேசி பேசி இவங்கெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். பாபி வந்து என்ன கேரக்டர்னா திண்டுக்கல் பொன்றான்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் படத்தில் நடிச்சிருப்பார், அதாவது அவங்க அப்பா தான் லாஸ்ட்டில் இறந்துருக்கப்போ அந்த இளவு வீட்டில் ஒருத்தர் பேசுவார். ஸோ அந்த கேரக்டர் தான் நான் பாபியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த படத்தில் நீ இருக்க, நீ இந்த கேரக்டர் பண்ணுற அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டான் அவனுக்கு சொல்லிட்டு, காஸ்டியூம்ஸ்லாம் கூட நாங்கள் அந்த இதுக்கு ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக நிறைய பேர்கிட்ட போய் இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன், எஸ்பெஷலி ஃபார் சேது கேரக்டர். ஏன்னா ஹீரோ கார்த்திக் கேரக்டருக்கு நான் இவரை தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இவர் ஓகேன்றார் இமீடியட்டாக ஓகேன்னு சொல்லிட்டு, சேது மட்டும் வெயிட்டாக பிடி, அப்போ தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொன்னது ஃபஸ்ட்டு இவர் தான், மீன் சேது கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டாக பிடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் நிறைய பேர்கிட்ட இந்த கதை சொல்லி சொல்லி எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் எனக்கே பயம் வந்துருச்சு, இவங்களை வச்சு நம்ம வேலை வாங்க முடியுமா, அது என்னோட ஒரு இயலாமை தான், இவங்களை வச்சு நம்ம எப்படி ஒர்க் வாங்க முடியும், ஏன்னா அவங்களுக்கும் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க, நம்ம அதை மாற்ற முடியாது, இவனா அடிக்கலாம் அப்படின்னு வச்சு திடீர்னு சரி ஓகே. இவன் அல்ஃபோன்ஸ் தான் எனக்கு சொன்னார், நேரமோட டேட் தான் சொன்னார், நீ பாபி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னா, அப்புறம் தென் ஐ டோல்ட் ஓகே நல்லா தாடிலாம் ஃபுல்லாக வளர்த்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தில் ஒரு இட்லி சீன் வரும், இட்லி சாப்பிட்டே இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கேன்ல இட்லி இட்லி இட்லின்னு, அதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்தோம், அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன், அது பார்த்தோன்னே சரி ஓகே கண்டிப்பாக கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குமே ஹீ ஆல்சோ புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ், ஏன்னா ஒன்ஸ் நம்ம நீ தான் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் எந்த படமும் பண்ணல, தினைக்கும் நிறைய படம் இந்த ஃபெஸ்டிவலில் வந்திருக்க ஒரு ரெண்டு படத்தில் இவன் ஹீரோவாக பண்ண வேண்டியது, பட் ஜிகர்தண்டாக்காக ஐ மீன் ஹீ லெஃப்ட் தட் ஃபிலிம்ஸ் அண்ட் தென் ஸோ கம்ப்ளீட்லி ஃபார் மோர் தேன் ஒரு 6-7 months வந்து ஹீ டிடன்ட் டூ எனி ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் இட் ஆல் ஒர்க் அவுட், இட் வாஸ் மேஜிக். நீங்கள் வந்து செகண்ட் படத்தை பற்றி ஏதோ கேட்டீங்க இல்லையா, நான் ஃபஸ்ட்டு பீட்சா பார்க்கும்போது இட் வாஸ் நிஜமாகவே நிறைய பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், நான் என்னால் நம்ப முடியல, நான் வந்து நிஜமாகவே ஒரு இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படத்தை பார்க்குறேங்கிறது என்னால் நம்ப முடியல, அந்த அளவுக்கு பீட்சா கம்ப்ளீட்லி ப்ளூ மை மைண்ட். அண்ட் அந்த படத்தோடைய இன்டர்வலில் நான் ஜென்ரலாக நிறைய கருத்து சொல்வேன், நான் படத்துக்கு நடுவில் அது என்ன கருத்து சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் திட்டியிருக்கேன் கிரிட்டிக்ஸ் எல்லாம், ஆனால் தாங்க முடியாமல் இன்டர்வியூவில் போட்டேன் பீட்சா. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன் ஐ திங்க் தியேட்டரில் ஒரு 15 பேர் இருந்தாங்க டோட்டலாக, அண்ட் இன்டர்வியூவில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஐ எம் வாட்சிங் அ ஃபிலிம் இன் பீட்சான்னு ஒரு படம் போஸ்டர் பார்த்து வந்தேன், இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ட்வீட் போட்டிருந்தேன் அண்ட் கார்த்திக் டச்சில் வந்து அப்படி டு டாக் அபவுட் பீட்ஸா அண்ட் டு தேங்க் மீ அண்ட் ஆல் ஆஃப் தேட் அண்ட் அப்போ நான் கேட்டேன் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ஐ வாஸ் டாக்கிங் அஸ் அ ப்ரொடியூசர் ரியலி நாட் அஸ் அன் ஆக்டர் ஏதாச்சும் இருந்தால் மைண்டில் இருந்தால் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஹி டென்ட் கால் மீ ஃபார் சம் டைம் அண்ட் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஒரு கதை இருக்குது மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் பிகாஸ் ஒரு 2.5 hours மீட் பண்ணோம் ஒரு காஃபி ஷாப்பில் பர கேவலமாக கதை சொன்னான் ரொம்ப ரொம்ப மோசமாக கதை சொன்னான் இவ்வளோ அருமையான கதை இவ்வளோ மோசமாக சொல்ல முடியும்னு ஒரு அளவுக்கு கதை சொன்னாப்பில் அண்ட் நான் கதை கேட்டு சொன்னேன் நீங்கள் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா ஃபுல்லாக எழுதியிருக்கு தயவு செஞ்சு அதை கொடுங்க நான் அதை படிக்கணும் பிகாஸ் நீங்கள் அப்படி தான் கதை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பட் இந்த கதை கேட்ட உடனே நான் யூஸ்வலாக ஒரு நடிகனாக ஒரு ஹீரோவாக கதை கேட்கும்போது ஐ திங்க் ஆஃப் சம்திங்ஸ் ஃபஸ்ட்டு இந்த படத்தை நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக தியேட்டரில் பார்க்க விரும்புவேன்னு ஒரு கேள்வி எப்போவுமே நான் கேட்பேன் ரெண்டாவது வந்து இந்த ரோல் நான் பண்ணால் எனக்கு ஏதாச்சும் இதில் கிடைக்குமா ஆஸ் அ ஒரு கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு புதுசாக இது வரைக்கும் பண்ணாத தான் இருக்கா பிகாஸ் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பண்ணதே திரும்ப பண்ண வைப்பாங்க என்னோடய கரியரில் அது ஒரு பெரிய ஒரு சாபம் மாதிரி எனக்கு துரத்திட்டு வந்திருக்கு ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ்க்கு அந்த ஒரு ஷனி அண்ட் சாக்லேட் பாய் அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சாவடிப்பாங்க ஸோ இல்லை சாக்லேட் பாயாக இருக்கிறது நல்லா தான் பொண்ணுங்க பார்ப்பாங்க சந்தோஷப்படுவாங்க ஓகே பட் அதுக்கு நான் சாக்லேட்டாகவே இருந்தால் ரொம்ப போரிங்கான ஒரு வேலை அது ஒரு சாப்பாட்டு பொருளை தாண்டி ஒரு நடிகனாக நான் பேர் சம்பாதிக்க பார்க்குறேன் ஸோ இந்த கதை கேட்டோடனே ஐ டோல்ட் கார்த்திக் நான் யூஸ்வலாக பண்ணாத ஒரு விஷயம் நான் இந்த ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி வந்து அஸ் அன் ஆடியன்ஸ் எனக்கு இந்த படம் ரொம்ப தீவிரமாக பார்க்கணும் இந்த படத்தில் ஹீரோவாக எனக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது இட்ஸ் நாட் அ பர்ஃபார்மன்ஸ் ரோல் பட் இட்ஸ் அ வெரி கன்சிஸ்டன்ட் ரோல் பிகாஸ் இட்ஸ் மெட்டா இல்லையா ஸோ ஒரு டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர் பற்றி படம் எடுக்கும்போது இட் ஐ எம் ஆல்சோ அன் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் அந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து எனக்கு கைத்தட்டல் வராது அவார்டு வராது பட் நான் ஒரு ஃபில்ம் மேக்கர் எப்படி நடப்பானோ எப்படி பேசுவானோ அது எனக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லிட்டு நான் இந்த படம் பண்ணேன் அண்ட் கதை கேட்கும்போது நான் அவர் சொன்ன மாதிரி த ஃபஸ்ட் திங் ஐ டோல்டு மிஸ் இது சேதுவோட படம் நம்ம சேதுவை கரெக்டாக பிடிச்சோம்னா நம்ம வேலை ஈஸி ஆகிடும் ஸோ வி பெட்டர் கெட் சேது அண்ட் கார்த்திக் சொன்ன மாதிரி வி தாட் ஆஃப் சோ மெனி நேம்ஸ் தட்ஸ் வை ஐ பிலீவ் சினிமா இஸ் அபவுட் டெஸ்டினி யூ ஹேவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் ஓகே அண்ட் கார்த்திக் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படம் பண்ணுவாரான்னு நான் தான் ஃபஸ்ட்டு கார்த்திக் இதை கேட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து சிம்ஹாவோட பர்ஃபார்மன்ஸ் அசால்ட் சேதுவோட லைஃப் வித் தி ஆடியன்ஸ் பார்க்கும்போது பாபி இஸ் எ வெரி குட் ஆக்டர் டோன்ட் கெட் மீ ராங் பட் இப்போவே எனக்கு இந்த படத்தில் பெருசாக வேலை இல்லை விஜய் சேதுபதி பண்ணியிருந்தானே அந்த படத்துலேயே நான் இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது Because he's that level of an actor, he's done more work than Bobby. So when you imagine actors doing roles, I'm so happy that ellathu suttittu we came to Bobby. Because I think for any other person it would have been a role. For Bobby, this is his life and he's become a super actor because of this film. And in the mari vibe, it really, somewhere the universe has to give you this kind of a film. And I always believe, நிறைய பேர் லூஸ் தனமாக கேள்விலாம் கேட்பாங்க உங்களுக்கு இந்த படத்தில் பெருசாக இது பாபி தானே இந்த படத்தில் ஹீரோ நீங்கள் ஏன் பண்ணிங்கன்னெலாம் கேட்டாங்க அதுக்கு முக்கியமான ஒரு பதில் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த மேடையில் உட்காந்து இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நான் அன்றைக்கி அந்த படத்தை ஓகே பண்ணிருந்தாலும் அந்த படத்துக்கு இந்த பட்ஜெட் கிடச்சிது இந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடச்சிது இவனோட ரெண்டாவது படம் இல்லை இவன் எந்த இந்த கதை எங்கிட்ட சொல்லியிருந்தாலும் ஐ வுட் நெவர் ஹவ் செட் நோ டு திஸ் ஃபிலிம் பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஜிகர்தண்டா அஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தட் கெட்ஸ் மேட் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் And I'm so happy he came and told me this. I hope that answers your question. In the padathile first start la irundhe to the end varaikkum konjam lightings ella konjam kammiyave irukum konjam dark ave irukum adu neenga eppadi script ezhudhum bodhe decide panitingala illa on the spot work out aacha script first enku kuduth padikka solirundhar santosh illa dhaan konjam padicha fulla padichu mudichone I mean then I go meet pannadukaprom அதில் எல்லாமே இருந்துச்சு லைக் ஐ மீன் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஆரம்பத்துலேருந்து பண்ணும்போது வி டிசைடட் இந்த சேது இப்படி தான் இருக்க போகிறாரு கார்த்திக் ரோல் இப்படி தான் இருக்க போகுது சேது இப்படி தான் இருக்க போகிறாரு ஊர்னியோட ஹவுஸ் இப்படி தான் இருக்க போகுதுன்றது அது தென் அக்கார்டிங் தட் அந்த பேட்டர்ன் நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் இந்த கலர்ஸும் சரி லைட்டிங் பேட்டர்னும் சரி சேதுக்கு இப்படி தான் இருக்கணும் அண்ட் சித்தார்த்துக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தட்ஸ் வி டிட் ஓகே Thank you very much for all the questions. Finally, ஒரே ஒரு question, சித்தார்த்துக்கு நீங்கள் இப்போ பேசும்பொழுது கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க இவ்வளோ நாள் தான் நானும் வந்து இந்த சாக்லேட் பாயாகவே இருக்கிறது எனக்கும் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜிகர்தண்டா அதுக்கப்புறம் இப்போ காவிய தலைவன் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ ஒரு எக்ஸ் ஹார்ட் த்ராபா
கரண்ட் ஹார்ட்ரா பாபி சிம்மா தான் இப்போ இருக்காருன்றது எங்களுக்கு தெரியுது. பொண்ணுங்கள்லாம் பேசுறதுலேருந்தே அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹார்ட்ராபா இருக்கிறது ஒரு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. தம்பி இல்லை, பாபிக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, அவன் ஆல்ரெடி ஹி நோஸ் எவ்ரி திங். ரொம்ப வெக்கப்படுறாரு, ஹேண்டில் பண்ணவே தெரியலையே. ஆல்ரெடி கற்றுக்கிட்டான்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது வந்து நான் நடிக்கணும் தம்பி, நல்லா நடிக்கிறேன். I think Bobby takes female attention very well. அது எங்களோட குரூப்பில் ஒரு ப்ரைவேட் ஜோக், அதை சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. அதனால தான் ரொம்ப பாவம், ஏற்கனவே ரொம்ப ஓட்டிகிட்ருக்கோம் நாங்கள் பாவம். பட் பாபி வந்து பேசிக்காக ரொம்ப நல்லவன், வல்லவன். அவன் எவ்வளோ ஸ்டார்டம் வந்தாலும் மாற மாட்டான். இதெல்லாம் நான் பப்ளிக்காக கேமராவில் சொல்லிடுறேன், பிகாஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மாறணும். இதே ஸ்டேஜில் எடுத்து சம்மாட்டி அடி வாங்க போகிறேன் எங்கிட்ட. சரி, ஹார்ட்ராபாக இருக்கிறதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதை அவருக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதான் சொன்னேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ வந்து ஹார்ட்ராப் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுடலாம். நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது நான் ஹார்ட்ராப் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பெரிய முட்டால் எவனுமே கிடையாது. அது மட்டும் நான் கற்றுக்க, நீயும் கற்றுக்கோ. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் சினிமா. நான் நிறைய பேர் இந்த கதை சொல்லியிருக்கேன், என்கிட்ட எந்த பொண்ணு வந்து ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும், நான் வந்து நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணும் ஒரு யோர் சோ கியூட், யோர் சோ குட் லுக்கிங், யோர் சோ ஹேண்ட்ஸம், யோர் சோ ஸ்மார்ட்டுங்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணதே கிடையாது. இது எல்லாமே சினிமா தர சைட் எஃபெக்ட்ஸ். இட்ஸ் நாட் ரியல் அண்ட் ஐ ஆல்வேஸ் ரியலைஸ் தட். ஐ திங்க் பாபி ஆல்சோ நோஸ் தட். ஸோ ஐ திங்க் இல் பி ஃபைன். ஓகேடா, கரெக்டாக இருக்கா? இல்லை அவனை முதல்ல கேளுங்களேன். அவருக்கு இன்னொரு, ஹவு டஸ் ஹி ஃபீல் அபவுட் பீங் ஹார்ட்த்ராப், நான் அவனை கேட்கணும். ஐ வாண்ட் டு நோ. ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு சப் க்வெஸ்சன், ஹவு டு யூ ஃபீல் இந்த ஹார்ட்த்ராப் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹார்ட் ட்ராப் பண்ண என்ன, நடிக்காதீங்க பாஸ், கம் ஆன். உங்களுக்கு தெரியாத ஹார்ட் ட்ராப் என்னன்னு? சத்தியமா அந்த மாதிரி எது? கனவு கண்ணன், காதல் மன்னன், பெண்களின் மன்னன். சித்தா சார் இருக்கும்போது நம்மள ஒண்ணும் இல்ல. அந்த பதவிய வந்து உங்ககிட்ட அவர் கொடுத்துட்டாரு, இப்போ சொன்னதே இல்ல செம்மையாவும் கொல்லலாம், தப்பில்ல. வந்து 10 படங்கள் செலக்ட் பண்ணி அதை திரும்ப வந்து ஃபிலிம் லவ்வர்ஸ் எல்லாருமே அதை பார்த்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜிகர் தண்டா அதோட ஆல்மோஸ்ட் ஒரு கல்ட் கிளாசிக் ஸ்டேட்டஸ் அப்படி அச்சீவ் பண்ண படம் லாஸ்ட் இயர். ஸோ ஹவ் ஹாப்பி ஆர் யூ டு ரிப்ரசென்ட் திஸ் ஃபிலிம்? வெரி ஹாப்பி. இந்த படம் வந்து எடுக்கிற டைமாக இருக்கட்டும், ப்ரமோட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், ரிலீஸ்க்காக பல மாதங்கள் ஆவலாக காத்திருந்த டைமாக இருக்கட்டும், நாங்கள் எப்போவுமே இந்த படத்து மேலே ஒரு ரொம்ப நம்பிக்கையாக தான் இருந்தோம். டீம் ஜிகர் தண்டாவுக்கு பிஹைண்ட்வுட்ஸின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Chennai Builders presents Behindwoods Film Festival, co-sponsored by BFF.